தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் மகா சிவராத்திரி என்றால் சிவபெருமானின் மிகப்பெரிய இரவு என்று பொருள் தரும் இந்த விழா மாசி மாதத்தில் வருகிறது மகா சிவராத்திரி என்று இரவு முழுவதும் பக்தர்கள் தூங்காமல் கண்விழித்து சிவபெருமானுக்கு தங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் செலுத்துவார்கள் அதோடு இந்த விழாவின் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் நோன்பு அல்லது மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்வது ஆகும் சிவபெருமான் மீது பக்தர்கள் தாங்கள் வைத்திருக்கும் பக்தியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கும் விதமாக மகா சிவராத்திரி தினத்தன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவர் எனினும் மகா சிவராத்திரி விரதம் ஒரு கட்டாயமான கடமை அல்ல அதனால் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் நோயுற்றோர் மற்றும் முதியவர்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பக்தர்களில் சிலர் மகா சிவராத்திரி தினத்தன்று நிர்ஜலா என்ற கடுமையான விரதத்தினையும் மேற்கொள்வர் அதாவது மகா சிவராத்திரி என்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருப்பர் இந்த கடுமையான விரதத்தை பெரும்பாலானோரால் கடைபிடிக்க முடியாது எனவே பெரும்பாலான பக்தர்கள் அந்த தினத்தில் விரதம் இருந்தாலும் அதே நேரத்தில் பழங்களோ அல்லது பால் அல்லது காய்கறிகள் தானியமில்லா உணவுகளை சிறிதளவாச்சி எடுத்துக்கொள்வர் ஆகவே நீங்கள் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி என்று நீங்கள் மகா சிவராத்திரி என்று நோன்பு இருக்க விரும்பினால் இந்த உணவுகளை கூட எடுத்துக்கொள்ளலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சார்ந்த எந்த உணவையும் மகா சிவராத்திரி தினத்தன்று சாப்பிடலாம் ஆனால் அந்த உணவுகளில் வெங்காயமோ பூண்டு இஞ்சி மஞ்சள் போன்றவை சேர்க்கக்கூடாது ஆனால் உப்பை சேர்த்துக் கொள்ளலாம் உருளைக்கிழங்கை பிசைந்து அதை ஒரு கூட்டாகவும் செய்து சாப்பிடலாம் தானியங்கள் கலந்த உணவுகளை தவிர்த்தல் தானியங்கள் கலக்காத உணவுகளான ஜவ்வரிசி கிச்சடி பக்வீட் என்ற ஒரு வகையான கோதுமை அல்லது கேழ்வரையில் செய்யப்படும் உணவுகள் போன்றவற்றை மகா சிவராத்திரி தினத்தன்று சாப்பிடலாம் ஜவ்வரிசி கிச்சடி ஜவ்வரிசி பகோடா ஜவ்வரிசி வடை போன்ற உணவுகள் மகா சிவராத்திரி தினத்தன்று உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களால் உண்ணப்படுகிறது சிவபெருமானுக்கு பால் என்பது மிகவும் பிடித்தமான உணவு என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சிவலிங்கத்தின் மீது பக்தர்கள் பாலை ஊற்றி அபிஷேகம் செய்தும் வழிபடுகின்றனர் மகா சிவராத்திரி விழா விரதத்தில் பக்தர்கள் பலர் பால் அருந்துகிறார்கள் குறிப்பாக பால் மற்றும் பால் கலந்த பானங்களை இந்த விரதத்தில் அருந்தலாம் அதாவது தண்டை பல வகையான மசாக்கள் கல பல வகையான மசாலாக்கள் கலந்த குளிரூட்டப்பட்ட பால் பாதாம் பால் பாலில் உலர் பழங்கள் கலந்து செய்யப்படும் ஒரு வகையான இனிப்பு பால் பால் கலந்த ஜவ்வரிசி பாயாசம் போன்ற பானங்களை இந்த சிவராத்திரி விரதத்தின் போது அருந்தலாம் தின்பண்டங்களை பொறுத்தவரை உருளைக்கிழங்கு பக்கோடா வாழைப்பழ வடை போன்றவற்றை மகா சிவராத்திரி விரதத்தில் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் விரதத்தில் அனுமதிக்கப்படாத மசாலாக்களால் செய்யப்படும் உணவுகளை கவனமாக அறிந்து அவற்றை தவிர்க்க வேண்டும் மசா மசாலாக்களை பொறுத்தவரை சீரகத்தூள் மிளகுத்தூள் பச்சை ஏலக்காய் லவங்கப்பட்டை ஓமம் போன்றவை கலந்த உணவுகளை சாப்பிடலாம் இந்த உணவுகளில் கல் உப்பையும் கொள்ளலாம் நிர்ஜலா என்ற மிகவும் கடுமையான விரதத்தை கடைபிடிக்க முடியாத பக்தர்கள் பழம் பால் தண்ணீர் கலந்த உணவுகளை சாப்பிடலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்